அந்த கட்சி பேர் கூட வாயிலே வரமாட்டேங்குது. நாக்கு முக்காவா, மூக்கு முக்காவா, இன்னும் தேக்கு முக்கா சொல்றாங்க. அந்த கட்சி அரசியல் கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க, ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்துருக்கு, எது இந்த லூசுத்தனமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி கிழிச்சு பீஸ், அது உள்ள உட்கார்ந்துருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே, என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான், உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து, மறுபடியும் பத்திரிகையாளர்கள் சேர்த்து, என்னங்க யார் கூட சேர்ந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துகிட்டு இருக்க, இப்பதான் ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னொருத்த வந்தான், என்னங்க மூணாவது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சேரல, சேர்றதுக்கு முன்னாலே அது என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒன்பது ரவுண்ட தாண்டிட்டாங்க. அப்ப பத்திரிகைக்காரர் ஒருத்தர் கேட்டாரு, ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது மூணு ரவுண்ட் தானே, அது என்ன ஒன்பது ரவுண்ட தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாது பாங்க அப்படின்னு மாதிரி உள்ள போயிட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் நின்று வந்தான், என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா, அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு, பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டாங்க யாரோட கூட்டணி, மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே ஏழு எட்டு புல்லு போய்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிக்கிட்டு போங்க, இதுதான் அவங்க ரவுண்டு, வேற எந்த ரவுண்டும் கிடையாது. என்ன மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா, அறிவலாமா, எல்லாத்தையும் மூலமா சொல்லலாம. ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாத்திக்கிட்டு, ஒரு ஒன்னாயிரம் ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாத்திக்கிட்டு, நாலு நாள் கட்சி இப்ப கையில் வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல, பூச்ச நச்சம் இல்ல, உனக்கு என்னையா அது ஸ்கூல்ல இந்த மாறு வருஷத்துக்கு தான் அந்த பிள்ளைய போடும், பாரதியார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஐயா மாதிரி அப்படின்னு. அதுக்கு போற வருஷத்தை நீ வெக்கம் இல்லாம ரோட்ல கொடுத்துக்கிட்டு, நான் கூட்டணி, நான் முதலமைச்சர், நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர். இப்ப நான் சொன்னேன், நான் கருப்பு நேரு, நான் கருப்பு நேரியா, நான் கருப்பு நேர்ந்து போய் சோனியா காந்தி அம்மாட்ட போய் அம்மா சீட்டுக்குள்ள விளக்க மாத்த முடியும் அடிக்காது. இப்படி அறிவு வேணாம் நம்மளுக்கு, நம்ம கருப்பு இம்ஜான் சொல்லாமா. அவர் யாரு, ஐயாவுடைய நண்பர் தான். நான் வந்து அவருக்கு ரசிக, கலைஞர் ஐயாவுக்கு அவர் நண்பர். அவருக்கே கோபம், ஏன் இப்படி பேசுறாங்க, நம்ம இந்த டனல் போனோம்னா ஒரு மாதிரியா இருப்பாப்பா, நம்ம மற்ற வேலையை பார்ப்போம், ஒரு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. என்ன பைத்தியம் முடிச்சு வெளியில் அலையிறாங்க. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது, கேப்டனா, கேப்டன். எதுக்கு கேப்டன், நீ எதுக்கா கேப்டன், என்னே தண்ணியை போட்டுக்கிட்டு போற கேப்டனா, தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டனு. எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பல் ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. என் வீட்டு வாசல என்ன கேட்டாங்க, அண்ணன் முதலமைச்சர் சொல்லுங்க, நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. என் வீட்டில் போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டையை உடச்சு விட்டாங்க. நான் ஐயாட்ட வந்து சொன்னேன், ஐயா உடனே பாதுகாப்பு கொடுத்தாரு, ஒண்ணு பயப்படாத, என்ன சொல்லணும், ஒரு பெரிய நீ பெரிய மனுஷன் இருந்தா இருந்தாலும் என்ன சொல்லிக்கணும், ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், என்ன சொல்லிக்கணும், சினிமால தானப்பா சொல்ல போறேன்னு சொல்லணும். அப்ப நான் சீஎம் ஆகுறது அவனுக்கு பிடிக்கல, அவன்கிட்ட வம்புலங்கடா அனுப்பி விடுறாங்க. நான் அந்த ஆளை பத்தி வேணாலும் இந்த மேடையில பேசவே கூடாது, எனக்கே தகுதி இல்லாதங்க போது நான் பேசக்கூடாதுப்பா, ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது, சும்மா இடையில இருந்து சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல. அதனால அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கிங் மேக்கர், கிங் மேக்கர் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல்ல வந்து. கிங் மேக்கர் என்ன, அடுத்தவங்களை பதவியில உட்கார வச்சு அழகு பாக்குறாரு ஐயா, கலைஞரவர்கள் இவர் தான் கிங் மேக்கர், நீ ட்ரிங்க் மேக்கர், நீ சொல்ற. அந்த ஆள் சொல்றாரு, கலைஞர் நான் மறுஜன்மம் எடுக்க மாட்டேன், பிரம்மனா நீ, எவ்வளவு பெரிய தலைமை அவர், எவ்வளவு பெரிய ஆள் அவர், ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன், ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அவங்களை நம்பி விட்டுட்டு வெளியே போவோம். ஐயோ ஆத்தா பாத்துக்க, வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கும். ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் ஆகுது,
அவர் அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னேன்னா அந்த மக்கள் வந்து நல்லா சொல்லிவிட்டேன், அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்ட ஓட்டை ஆக்கிறாருங்க. அந்த ஆளுக்கு ஓட்டு போறது யானை தான் தலையில மண்ணல்லி போடுற மாதிரி. அது நான் அதுக்கு மேல பேச விரும்பல. ஐயாவுடைய திட்டங்கள் அந்த வாட்டி பிரமாதம் அமைஞ்சிருக்கு, ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அண்ணன் நான் இங்க வர்றதுக்கு முழு காரணம் அண்ணன் தங்க குணம், சிங்கம் மனம் படைத்த அஞ்சா நஞ்சன் அருமை அண்ணன், ஐயாவுடைய மூத்த போர்வால் அழகிரி அண்ணன் தான். அதே மாதிரி என்னுடைய அன்பு பாசத்துக்குரிய அண்ணன் தளபதி, முப்பட தளபதி துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவரும் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அப்படி ரெண்டு சிங்கக்குட்டியில பெத்து வச்சிருக்காரு அண்ணன் ஐயா. அதனால இப்படை வெல்லும்